நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். முதல் குழந்தை 5ஆம் பாகம், 2வது குழந்தை 9ஆம் பாகம். அந்த நூல் சொல்லுது, இந்த நூல் சொல்லுதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். மச்சனண்ணை பார்க்கறதுக்கு, மாமனை பார்க்கறதுக்கு அதற்கான அந்த பாவங்களே ஜம்ப் ஆகி போங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு இது வந்துடும். தாயின் பாவகம் 4ஆம் பாவகம், தாயின் கணவராகிய நம்முடைய தந்தையின் பாவகம் 9ஆம் பாவகம், தாயின் கணவருக்கு 7ஆம் பாவகம், 10ஆம் பாவகம் தானே வரணும். அது மட்டும் இப்படி 9ஆம் பாவகம் வருதுன்னா அதற்கும் சில நுணுக்கங்கள், வேறு சில விதமான இது இருக்கு. சில விஷயங்கள் நமக்கு புரியும், சில விஷயங்கள் நமக்கே புரியாது. அனைத்தும் அறிந்தது பரம்பொருள் மட்டுமே. அடிக்கடி சொல்றேன் இல்லையா, மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகம் பெண் குழந்தைகள், அதிகம் பெண் குழந்தைகள் அப்படின்னு ஒன்று சொல்றேன் இல்லையா. அப்போ மிதுன லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி எந்த 5ஆம் ஒன்றும் இல்லை, 5ஆம் பாவகம் 9ஆம் பாவகம் ஆண் கிரகங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறதா, பெண் கிரகங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறதா, குருவின் நிலை என்ன, 5ஆம் பாவகாதிபதியின் நிலை என்ன, அடுத்த தசாபக்திகள் என்ன. ஆண் கிரகம் எது, பெண் கிரகம் எது, அந்த ஆண் கிரகத்தின் பாவம், 5ஆம் பாவகத்தின் அதிபதி ஆண் கிரகமா பெண் கிரகமா அலி கிரகமா, அந்த அமைப்பை வச்சுதானே நீங்க ஆண் கிரகமா. அதுக்காக பெண் கிரகமா அலி கிரகம் அமைப்புல வந்து என்ன வந்துடும், அலி கிரக அமைப்புல வந்து பெண் அலி குழந்தையா பிறக்கும் அப்படின்னு கேட்க வேண்டாம். அலி கிரகங்களாக வரும் பொழுது அங்கே 70% பெண் குழந்தையும் 30% ஆண் குழந்தையும் என்று அந்த கிரகம் யாருடன் சேர்ந்திருக்கிறார்கள். ஜோதிடம்ன்றது காம்பினேஷன்ஸ் தானே. ராகுதச சுயபக்தி, ராகு 5ஆம் அதிபதியின் இன்னொரு வீட்டில் இருக்கிறார், 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார், 5ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் பரிவர்த்தனையாகி இருக்கிறார், 5ஆம் அதிபதி முழுமையான பெண் கிரகமாக இருக்கிறார், 5ஆம் அதிபதி 6 டிகிரிக்குள் தான் அஸ்தமனமாகி இருக்கிறார், அதாவது 6 டிகிரி விலகி இருக்கிறார், 3 டிகிரி வரைக்கும் தான், 9 டிகிரிக்குள் அஸ்தமனமாகின்ற இந்த சுக்கிரன் என்னுடைய ஜாதகத்தில் எத்தனை பாயிண்ட் வருது பாருங்க, கால்குலேஷன்ஸ். இந்த பாயிண்ட் எப்படி வருகிறது, சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் 6 டிகிரி வித்தியாசம் இருக்கிறது, இது ஓரளவுக்கு நன்மை. சரி, 5ஆம் இடம் எவ்வாறு இருக்கிறது, 9ஆம் இடம் எவ்வாறு இருக்கிறது, 5ஆம் அதிபதி எவ்வாறு இருக்கிறார், 9ஆம் அதிபதி எவ்வாறு இருக்கிறார், நடக்கும் தசாபக்தியின் அமைப்புகளில் காரகணம் ஆதிபத்திய ஸ்தானாதிபதியும், ஆதிபத்திய அதிபதியும், காரகன் குரு அவர் தான் குழந்தைக்கு காரணம். அவருக்கு முன்னதாக ஒரு நிமிஷம் ரெண்டு வண்டி ரெண்டு மாட்டில் தான் போகும், அந்த ரெண்டு மாட்டில் ரெண்டு மாடில் தான் போகும், ஒரு மாடு ஆதிபத்திய மாடு, ஒரு மாடு காரக மாடு, இந்த ரெண்டு மாடை கூட்டிகிட்டு தான் வண்டி போகும், ஒத்த மாடு போகவே போகாது. ஆதிபத்திய மாடு காரக மாடு, ஆதிபத்தியம் எங்கே எப்போது, காரகம் எங்கே எப்போது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி எத்தகைய வலுவோடு இருக்கிறார், அதனையடுத்து நிரந்தரமான காரகனாகிய குரு எவ்வாறு இருக்கிறார், அவருடைய டிகிரி கணக்குகள் என்ன, அவர் அங்கே வலிமை இழந்திருக்கிறாரா, வலிமையோடு இருக்கிறாரா, அவருக்கு ஏதாவது பாபத்துவ அமைப்புகள் இருக்கிறதா.